ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லத்திகாஸ் கிச்சன் அண்ட் கார்டனிங். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா வீட்டு தோட்டம். இதில் வந்து குச்சி வச்சுருக்காங்க. இப்போ நான் காட்டுற இடம் ஃபுல்லாக அம்மா வீட்டு தோட்டம் தான். குச்சி, இதெல்லாமே குச்சி தான் வச்சுருக்காங்க. கொஞ்ச நாளாக எதுவும் பயிர் பண்ணலை, பயிர் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதை, பில்லு விதையெல்லாம் விழுந்து நிறைய விதை பில்லாகவே வந்துருச்சு. இது வந்து களை வெட்டி எடுக்க முடியாதான். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த லைட்டான ஈரப்பதம் இருக்கும்போது வந்து களைக்குள்ளி அடிச்சிட்டோம்னா இந்த பில்லாம் செத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ தண்ணி பாஞ்சிகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சிகிட்ருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எனக்கு மேரேஜ் ஆன பிறகு நான் வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து நான் தண்ணி கட்டினதே இல்லை. வருவோம், ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணுவோம், அடுத்த நாள் கிளம்பிடுவோம். வருஷத்தில் ஒரு தடவை 2 டைம் தான் வருவேன். ஆனால் இப்போ வந்து லீவு விட்டதுனால வந்ததும் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் என்னோடய தோட்டத்தில் நாங்கள் வந்து தண்ணி கட்டிகிட்ருக்கேன். என்னோடய அம்மா வீட்டு தோட்டத்தில் தண்ணி கட்டிக்கிட்டுருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே என்னோடய வயசில், நான் சின்ன வயசில் நான் இந்த பிறந்து வளர்ந்த பூமி இது. இந்த இடத்துல என்னோட எங்களோட கால் படாத இடம் எதுவுமே இருக்காது. ஆனால் மேரேஜ் பண்ணி போன பிறகு என்னோடய இதெல்லாம் மறந்துட்டோம். இங்கே வரும்போது வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், இழந்து போயிடுவோம். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், குக்கெல்லாம் அழகாக உட்காந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே வந்துட்டு வந்துட்டு கிளம்பிடுவோம், என்னை விட மாட்டாங்க. காட்டில் வந்து அதை செய், இதை செய், வேலையை செய் அப்படிங்கிற அளவுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் அப்பா வந்து இருக்காத, போயிட்டு பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் நான் வந்து விடலை. இங்கே இருந்து இப்போ தண்ணி மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது. ஈவினிங் டைமு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. என்னோடய குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்குறதுனால இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே இல்லாமல் விளையாடுறாங்க. அங்கே தூரமாக தெரிகிறது தான் எங்கள் வீடு. வெளியே பசங்கள்லாம் விளையாண்டுட்ருக்குறாங்க, குழந்தைங்களாம் விளையாண்டுட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எந்த பொண்ணுங்களுக்குமே அம்மா வீடுனா ஒரு தனி ஸ்பெஷல் தான். அது எங்களை மாதிரி வருஷத்தில் ஒரு தடவை 2 டைம் தான் அம்மா வீட்டுக்கு வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, கிடைக்கும் போது என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். தேங்க்யூ.